ரகுமன் சார், அஜித் சார், சூர்யா சார், அப்புறம் மணிவண்ணன் சார். எயிட்டிஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல் இருப்பாங்க. அந்த எயிட்டிஸ் பிறகு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது குரு சிஷியனு ராஜாதி ராஜாலாம் வந்து பார்த்தீங்களா, அந்த டைம் தான் அதை சேஞ்ச் பண்ணணும் அந்த ஹேர் ஸ்டைல்ஸாக இருக்குது. கவுண்டமணி சார் ஒரு வாட்டி கொரோனா டைமில் என்னை கூட்டிருந்தார். சிஸ்டர் கோமா எல்லாத்தையும் கொதிக்கிற தண்ணியில் போடுங்கிறாரு, நல்லா உருகி போடுமா ஹீட்டில் சீப்பிளாக, ஏய் போடுறா அப்படின்னாரு. திரு ஊகா ஸ்டாலினுக்கு அவருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நட்பு இருக்குதா? அவருக்கு நீங்கள் ஹேர் ஸ்டைலிஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? சாருக்கு வந்து அவங்க மேயராக இருக்கும்போது பண்ணியிருக்கோம், பார்த்தோன்னா அப்படியே என்னை கட்டி முடிச்சிட்டாரு. இதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசில்லை, வாய்ப்புகள் வந்துச்சு, வெளிநாடு வாய்ப்பெல்லாம் கிடச்சி துபாய் சிங்கப்பூர்லாம் கூப்பிட்டாங்க, நான் போகல. ஏன்னா அவ்வளோ நடிகர் அவ்வளோ டைரக்டர்ஸுக்கு எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன், எனக்கு ரெக்கக்னைஷன் கிடைக்கல. ரெக்கக்னைஷன்னா ஒரு நேம் போட்டு ஒரு பாராட்டுதல் பண்ணல, யாரும் சப்போர்ட்டும் கிடையாது. சர்வே பண்ணுறோம்ல சினிமா அப்படின்னா பலருக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியாக தெரியலாம், ஒரு பிரபலமான ஒரு இண்டஸ்ட்ரியாக தெரியலாம். இந்த சினிமாவில் வந்து நம்ம எப்படியாவது வந்து கலந்துக்கிட்டு நடித்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போவும் கூட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி சென்னைக்கு வராங்க. ஆனால் இந்த நடிகர்களுக்கு வந்து பிரபலமாக்குறவங்களில் பல அம்சங்கள் வந்து முக்கியமானதாக இருந்தாலும் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது சிகை அலங்காரம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கலாம், இல்லை உலகநாயகன் கமலஹாசனாக இருக்கலாம், விஜயாக இருக்கலாம், அஜித்தாக இருக்கலாம், சூர்யாவாக இருக்கலாம், இல்லை யாராக வேணால் இருக்கலாம், இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க நடிப்பு, அவங்க திறமை, அவங்க நடிக்கிற படத்தோட கதை, இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அந்த படத்தில் அப்படிங்கிறத அவரோட ரசிகர்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஆனால் அந்த அப்பியரன்ஸை கவனிக்கிற ரசிகர்களுக்கு யாருமே வந்து இந்த அப்பியரன்ஸுக்கு பின்னாடி இதுக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது, இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பல பேர் வந்து சேர்ந்து உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து யாருமே வந்து கண்டுக்கிறது இல்லை, அந்த உழைப்பை செலுத்தியது யார் அப்படிங்கிறத பற்றியுமே யாருமே கண்டுக்கிறது இல்லை. அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லை, அந்த நடிகர்கள் கூட ஒரு சில நேரங்களில் வந்து அப்படி உழைக்கிறவங்கள வந்து பெரும்பாலும் மதிக்கிறது கிடையாது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரஜினிகாந்த், கமல், விஜய், சூர்யா, உதயநிதி ஸ்டாலின், திரு மு க ஸ்டாலின் அவர்கள், இப்படிப்பட்ட பல பேருக்கு வந்து பல பிரபலங்களுக்கு ஏஆர் ரகுமான், கே எஸ் ரவிக்குமார் போன்ற பல பிரபலங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருந்த திரு ராஜ் பாண்டியன் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் வந்து ரொம்ப பிரபலமான நபர், பல பிரபலங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரபலமாக இருக்கிறீங்க. இந்த கஸ்டமரில் உங்களுக்கு எப்படி கிடைச்சாங்க? அந்த உங்ககிட்ட கஸ்டமராக இருக்கிற பல பிரபலங்களோட பட்டியலை எங்களுக்காக சொல்ல முடியுமா? 1980 அங்கே ஒரு இடத்துக்கு அலுவலர் படிக்கணும்னா அந்த அங்கே தான் கமல் சார் வீடு, கமல் சார் வீட்டுட்டால் அதை சொல்ல முடியும். அப்போ எனக்கு ஏஜ் வந்து 13 இருக்கும். அங்கே சினிமா பிரபலங்கள்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுருந்தாங்க. அங்கே இருந்துட்டு அங்கே இன்னொருத்தர் நம்மளுடைய பாஸ், அதுக்கு பிறகு இன்னொரு பாஸ், அவர் ரமேஷ்ன்ற என்னுடைய கஸ்டமர், அவரும் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட போனால் அங்கே தான், அங்கேயும் பார்த்திங்கன்னா சினிமா பிரபலங்கள், அரசியல் இவங்கள்லாம் அங்கே கஸ்டமர்ஸாக இருந்தாங்க. அங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 14 ஒர்க் பண்ணேன் அங்கே. அதுக்கு பிறகு 93 இங்கே ஆரம்பித்தேன். 93 இங்கே வந்து 30 ஆகுது. அப்போ அந்த காண்டாக்ட்ஸ்லாம் அப்படியே எனக்கு அப்படியே ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது அந்த ப்ரொஃபஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வால்மெண்ட்டோட நம்ம அங்கே ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுடைய அணுகுமுறையினால் ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் எனக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து பிரபலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஏ ரகுமான் சார், அஜித் சார், சூர்யா சார், அப்புறம் மணிவண்ணன் சார்,
கேஎஸ் ரவிக்குமார் சார், ஆர்வி உதயகுமார் சார், இந்த மாதிரி டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, எல்லா பிரபலங்களும் எனக்கு அந்த காலகட்டங்கள்லேருந்து அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நிறைய சினிமா பீப்புள்ஸும் நிறைய அரசியல் பீப்புள்ஸும் நிறையா வருவாங்க. இப்போவும் அது ரெகுலர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன, இந்த கொரோனா காலத்து பிறகு தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, அதுவும் கொஞ்சம் சரியாயிடுச்சு. இப்போது போயிட்டுருக்கு. நடிகர்களில் உங்களுக்கு கஸ்டமர்ஸாக இருந்தாங்களா யார்? நடிகரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா சரவணன் சார். அவர் வந்து என் டிஎஃப்டி படிக்கிற காலத்துலேயே என்னுடைய கஸ்டமர் அவர், சரவணன் சார். அவர் இன்னி வரைக்கும் சேலத்தில் இருந்தால் கூட சென்னை வந்தாருன்னா அவங்க வந்து தான் போவார். இன்னி வரைக்கும் அவர் எங்கேயுமே கட் பண்ணல. அதே மாதிரி சேரன் சார் வந்துக்கிட்டு இருக்காங்க. சில பிரபலங்கள்லாம் சினிமா மாதிரி அப்படியே அரசியலுக்கு போயிட்டாங்க, அதனால் அவங்களெல்லாம் போய் நம்ம தொடர்பு கொள்ள முடியல. ரொம்ப பிஸியாக இருக்கு. அவங்களோட நேம்ஸை நீங்கள் சொல்லுவாங்க யார் அப்படிங்கிறாங்க? சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உதய சார்லாம் என்னுடைய கஸ்டமரு, ரெகுலராக இருந்திருக்காங்க ஒரு காலகட்டங்களில். அப்புறம் இந்த அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வராங்க, ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போவும் போயிட்டுருக்கு. ஒரு நாள் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க நடிகர் ரஜினிகாந்துக்கு வந்து அவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஹேர்ஸ்டைல். அவர் வந்து மேக்ஸிமம் அவர் ஹேர்ஸ்டைல் வந்து எந்த திரைப்படத்துலையும் மாற்ற மாட்டார். ஆனால் ஆரம்பத்தில் அவர் இருந்த ஒரு 1980s அவருக்கு இருந்த ஹேர்ஸ்டைலும் 1990s அவருக்கு இருந்த ஹேர்ஸ்டைலும் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போது 1990s அவர் ஆரம்பித்த ஒரு ஹேர்ஸ்டைல் தான் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல சினிமாக்களில். ஸோ அந்த ஹேர்ஸ்டைலுக்கும் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? எங்கள் பாசம் அவர் ரஜினி சார் இருக்கும், ஆரம்ப காலத்துலேயும் பண்ணியிருந்தார். அவர் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1980s முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வேறு மாதிரி ஹேர்ஸ்டைல் இருப்பாங்க. அந்த 1980s பிறகு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது 87-88 காலகட்டங்கள்னு நினைக்கிறேன், குரு சிஷியனு ராஜாஜி ராஜாலாம் வந்து பார்த்தீங்களா, அந்த டைம் தான் அதை சேஞ்ச் பண்ணணும் அந்த ஹேர்ஸ்டைல் சாருக்கு. அது ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு அந்த ஹேர்ஸ்டைலு, சார் மாதிரி எல்லோரும் வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த மாதிரி காலகட்டங்கள்லேருந்து அப்படியே ரெகுலராக சாருக்கு வந்து அந்த ஹேர்ஸ்டைல் வந்து எப்பவுமே அதே மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போவும் சார் பல பழங்களில் அதை மெயின்டைன் பண்ணி தான் இருக்காங்க. இந்த பிரபலங்களுக்கெல்லாம் முடி வெட்டுறப்போ வந்து பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கும். இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு பசுமையாக இருக்கிற ஒரு சம்பவத்தை ஏதாவது சொல்ல முடியுமா எங்களுக்காக? ஒன்றும் கவுண்டமணி சார் ஒரு வண்டி கொரோனா டைமில் என்னை கூப்பிட்டுருந்தார். ஓகே, நான் கொஞ்சம் பயத்தோடு தான் போனேன். சில ஏன்னா கொரோனா டைம் உடனே அந்த சிஸ்டரு கோமை எல்லாத்தையும் கொதிக்கிற தண்ணியில் போடுங்கிறாரு. என்ன சார் தண்ணியில் போடுறாரு சொல்கிறீங்க, எல்லாம் உருகி போடுமா ஹீட்டில் சீப்பிலாம்? ஏய் போடுறா அப்படின்னாரு. உடனே அந்த ஹாட் வாட்டரில் கொதிக்கிற தண்ணியில் போட்டேன்னு நான் பயந்துட்டேன். சிஸ்டர் கோமுக்குனா அவங்க இல்லை என்ன இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னா, அது அதை வந்து என்னால் அந்த நேரத்தில் அவரும் சிரிக்க நான் சிரிக்க இல்லை இந்த நோயினால் பயந்து இவ்வளோ அந்த அந்த மாதிரி செஞ்சு பண்ணார். அவர் ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக குடி ஹார்ட் ஓட்டர்னு நல்லா மொத்தம் அதில் போடுங்கிறாரு. நல்லா ஸ்டெர்லைசர் பண்ணி தான் வர நம்பளவர். அதுவும் நடந்துச்சு. அப்புறம் இப்போ இடையில சேரன் சார் தான் கொரோனா டைமு கூப்பிட்டுருந்தார் ஷூட்டிங்கு, நான் வரலன்னு. என்ன சொன்னார், இல்லை இல்லை நீங்கள் தான் வரணும் அப்படின்னார். சரிண்ட போய் பார்த்தேன், எங்கே திண்டுக்கல் ஷூட்டிங். அடையாளமே தெரியல, ஃபுல்லாக இவ்வளோ பயங்கர பியர்டு தாடியோடு உட்காந்துருக்காரு. என்ன சார் இது கடைகளில் வந்து நான் பண்ண முடியும் இங்கே கூட்டி, ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல. ஒன்றும் யோசிக்கவில்லை. உடனே என்ன பண்ணார், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னாரு. சரிட்டு உட்காராச்சு. அது ஃபஸ்ட்டு ஓப்பனிங், அது ஃபேமிலி சப்ஜெக்ட் சரவணன் சார் பண்ணியிருந்தார். ரெண்டு பேரையும் சேர்ந்து அந்த அந்த படத்துக்கு பண்ணிட்டு வந்தேன். ஒரே டைமில் அந்த அந்த கொரோனா டைமும் அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான டைம். அப்போது இப்போ ட்ரெயினில் போயிட்டு வரதுக்கு அவ்வளோ இதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும், நான் ரொம்ப பயந்தேன். இல்லை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் பண்ணிட்டு வந்தேன். அந்த டைம் ஒரு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். சரண் சார் இருக்கும், சரவணன் சார் இருக்கும். இப்போது இந்த பெரிய பெரிய நபர்கள், பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறாங்க, இந்த வாய்ப்புலாம் எப்படி கிடச்சிது? அதாவது வாய்ப்புனா நான் சேர்ந்த இடம் அந்த மாதிரி சினிமா துறையிலே உள்ள இடங்களுக்கு அப்படியே அங்கே அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அதுலேருந்து அப்படியே பழக படிக்கும் போது அப்படியே என் கூட அப்படியே பழக ஆரம்பித்தாங்க. இப்போ நானும் அந்த சர்வீஸ் வந்து அவங்க கேட்குற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சர்வீஸ் கொடுத்ததுனால அவங்க என்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் தெரியல நான் எங்கே இருக்கேன்ட்டு. அப்புறம் டிவியில் சன் டிவியில் இல்லைன்னா வந்தேன், பேட்டியில் வந்தேன். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எங்கே ஐடென்டிஃபை பண்ணி என்னை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒருத்தரையும் கூப்பிடல, அவங்களே வந்துட்டாங்க நிறைய பேர். அப்படி தான் எனக்கு கிளைண்ட்டாக வந்தாங்க எல்லோரும்.
அந்த நம்ம கொடுக்குற சர்வீஸ் தானே அவங்கள்ட்ட நடந்துக்கிற முறை. ஆனால் எந்த பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி சினிமாவில் எந்த ரெக்கமெண்டேஷனு அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். அவங்கள்ட்ட எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் கேட்டதில்லை இது வரைக்கும். டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க, சினிமாவுக்கு நடிப்பு கூட நான் கேட்டுருக்கலாம், கேட்டதில்லை. அவ்வளோ டைரக்டர்ஸ் இங்கே வருவாங்க எல்லாருமே. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்களுக்கு கஷ்டமெல்லாம் இருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலின் அவர் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சரி, திரு முக ஸ்டாலினுக்கு அவருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நட்பு இருக்குதா? அவருக்கு நீங்கள் ஹேர்ஸ்டைலிஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? சாருக்கு வந்து அவங்க மேயராக இருக்கும்போது பண்ணியிருக்கோம். இல்லை அவர் உங்களை எப்படி எது யார் மூலமாக உங்களை தொடர்பு கொண்டாப்பில்ல? இல்லை நான் அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துக்கு அங்கே வருவாங்க சார். சார் வந்திருக்காங்க முதல்ல. அப்போ வரும்போது அவங்க எல்லாம் சின்ன வயசுலேருந்து உதயநிதி சார் அங்கே வருவார். அதுலேருந்து அப்படியே எனக்கு பழக்கங்களை அப்போ ஏற்பட்டு அதில் வந்துருந்தாங்க. இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டாங்களே இப்போலாம், அதனால் வந்து அவங்க தொடர்பில் இருக்க முடியாதுல்ல. அதனால் நான் வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லை. முன்னாடி ரெகுலராக வந்திருந்தார், குருவி படத்துக்கு நான் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தார், ஒர்க் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இருந்தோம். இப்போ இடையில ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க அவங்களாம். பண்ணியிருக்கேன், நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். கொரோனா காலகட்டத்தை தவிர்த்து இப்போது திடீர்னு ஒரு புதுசாக உங்களுக்கு முதல் தடவை நீங்கள் மற்ற பல பிரபலங்கள் உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு நபர் வந்து அவர் கூடும்போது எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு தயக்கமாக இருந்துச்சு, இல்லைன்னா வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்படி உங்களுக்கான கஸ்டமர் யாராவது இருக்கிறாங்க, இவருக்கு போய் நம்ம போய் முடிவெட்டி ஒரு ஒரு தயக்கத்தோடு இல்லை பயத்தோடு போய் முடிவெட்டி திருப்பி அது வந்து ஒரு நிறைவான ஒரு சம்பவமாக மாறி அவர் உங்களை பாராட்டினது அந்த மாதிரி நிகழ்வு எதுவும் நடந்திருக்குதா? என்னென்னா ஒரு 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 ரெகுலர் கஸ்டமர் அது ரொம்ப நாள் என்ன வரல, ஒரு 6-7 வருஷம் வரல. கொரோனா டைம் வந்து லாக்டவுன் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நைட்டு ஒரு 11 o'clock ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. எனக்கு அவர் குரலை கேட்டோன்னா 7-8 வருஷம் கழிச்சு கூப்பிட்றாரு. குரலை கண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா, நான் இல்லை நம்ம அப்டாரில் அப்ராடில் இருந்தேன், யூகேயில் இருந்தேன், நான் ஓ அங்கே பிஸ்னஸாக போயிட்டேன், நான் இப்போ தான் வந்திருக்கேன், நான் உன்னை பார்க்கணும், நீ வரணுமே சார். என்ன சார் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக க்ளோசிங்கில் இருக்குது, கொரோனா டைமில் ஃபுல் லாக்டவுன். ஏன்னா அப்போ கடையை முடியாச்சு, யாருமே வர முடியாது வெளியில், எப்படி சார் கூப்பிடுறீங்க நான் வர்றது அப்படின்னா. அப்படின்னா என்ன பண்ணால், இன்றைக்கி வாங்க, நான் ஒன்றும் இல்லை, எப்படியாவது நான் பர்மிஷன்லாம் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. போனேன், ஒரு ரெண்டு இடத்துல என்னை விடலை வண்டியை. சொன்னோன்னே இது மாதிரி நான் எந்த இதுவும் எடுத்துருப்போம்ல, ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு முக்கியமான ஆள் கூப்பிட்ருக்கேன், நல்லா போகணுன்னா சென்று நேம் சொன்னோடனே விட்டாங்க. அவர் வெளியூர்லேயே வந்திருக்காரு, அதனால் அர்ஜென்ட்டாக உடம்பு சரியில்லை கூப்பிட்டுருக்காருன்னு போனேன். பார்த்தோன்னா அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டாரு, கடையை சாத்திட்டு வருமானத்துக்குலாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னாரு. உடனே நம்ம என்ன அப்படியே பேசிட்டு கட் பண்ணுறோம், கட் பண்ணி அவர் ஹேர் கட் பண்ணிட்டார். அப்புறம் என்ன செஞ்ச என்ன யோசிச்சாரோ தெரில, ஒரு மூட்டை அரிசி, கையில் ஒரு 5000 கேஷு, கடை போய் திறக்க ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆகிடும் திறக்கிறதுக்கு. நான் மாதம் ஒரு அடி கூப்பிட வந்துட்டு போனார். அவர் தான் என்னை வந்து இந்த கொரோனா டைமில் காப்பாற்றுறாரு. மற்றவங்களாம் யாருமே ஃபோன்லாம் பண்ணல, எதுவும் காண்டாக்டும் இல்லை எனக்கு. நீங்கள் இது வரைக்கும் முடி வெட்டாத ஒரு ப்ராப்ளம், நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஹேர்ஸ்டைலிஸ்ட் பண்ணாத ஒரு ப்ராப்ளம், இவருக்கு நீங்கள் சுய அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா அது யாராக இருக்கும்? வரப்போகிற ஜென்ரேஷனில் யாராவது ஒரு பெரிய ஹீரோ இல்லை, கடந்த காலத்தில் இவருக்கு நான் ஹேர்ஸ்டைல் பண்ணியிருந்தால் சூப்பராக பண்ணியிருப்பேன், ஆனால் இவருக்கு ஹேர்ஸ்டைல் அந்தளவுக்கு செட் ஆகலாம், மற்றவங்க பண்ண செட் ஆகலாம், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சுது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் யாராவது இருக்கிறாங்களா உங்களுக்கே? ஏன்னா இந்த ஒவ்வொரு ஃபீல்டிலும் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு என்னதாக இருந்தால் நிறைவேறாத ஒரு கனவுன்னு ஒரு ஒன்று இருக்கும். அதேமாரி உங்களுக்கு வந்து இவருக்கு நான் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குற ஏதாவது ஒரு நபர்? உதய சாரை பார்க்கும்போது அந்த ஃபீல் வரும், ஏஆர் ரகுமன் சாரை பார்க்கும்போது அந்த ஃபீல் வரும். எனக்கு அவங்க பெட்டராக பண்ணால் இன்னும் இதை விட நல்லா பெட்டராக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஏன்னா அவங்கெல்லாம் அப்ரோட் அங்கே போய் சம்டைம்ஸ் போய் பண்ணிவிடுவார், ஏஆர் ரகுமன் சார் பெரும்பாலும் இங்கே இருக்க மாட்டார், அடி 12 இருக்கிறதுனால அவள் ஃபீல் பண்ணுவேன் நான். அந்த பழைய ஸ்டைல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ ஆனால் ஏஜ் ஆகிடுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இன்னும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி உதய சாரும் நான் ஃபீல் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவேன். உதய சாருக்கு நிறைய பேர் நினைக்கிறேன் அவரோட ஹேர் ஸ்டைலுக்கு. உங்களுக்கு கிடைச்ச பாராட்டுலேயே இப்போ வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறா, இல்லை உங்களுக்கு வந்து இப்போவும் நினச்சி பூரி படையிற ஒரு பாராட்டுனா அது எந்த பாராட்டாக இருக்கும்? எனக்கு வந்து அவ்வளோ நடிகர் அவ்வளோ டைரக்டர்ஸுக்கு எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு ரெக்கக்னைஷன் கிடைக்கல. ரெக்கக்னைஷன்னா ஒரு நேம் போட்டு ஒரு பாராட்டுதல் பண்ணல,
நிறைய நடிகர்களுக்கு நிறைய திரைப்படங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கு ரெக்கக்னேஷன் பண்ணி எனக்கு ஒரு ரெக்கக்னேஷனாக கொடுத்தது குருவி படத்தில் எனக்கு அவார்டு கொடுத்தது. அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் இந்த பிஸ்னஸில் வந்து இவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க. சினிமா பிரபலங்கள்லேருந்து அரசியல் பிரபலங்கள் வரைக்கும் உங்களை தேடி வருவதற்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் காரணம் ஏதாவது இருக்குதா? அதாவது அவங்க வரும்போது எந்த ப்ரிவியஸும் இல்லாமல் தனிமையாக உட்காந்து அவங்க விரும்புவாங்க. அவங்களை வந்து அந்த க்ரௌடெல்லாம் எடுத்து போகக்கூடாது, மற்றவங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் அவங்க நம்மளை தேடி வந்தாங்கன்னா அமைதியாக வந்து அட்டன் பண்ணிவிட்டு அவங்க பாட்டில் போயிடுவாங்க. என்னத்தவங்க வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அதனால் அவங்க வந்து அந்த ப்ரிவியஸியை ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க நினைப்பாங்க. அதனால் அவங்க அதனால் லைக் பண்ணி வருவாங்க. நான் இங்கே அலோவ் பண்ண மாட்டேன் யாரையும். ஓகே, அவங்க முடிச்சுட்டு போகிறதுக்கு யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன். உங்களோட தனித்துவம் அப்படின்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க? என்ன ஒன்று எந்த இதுவும் கையில் எதுவுமே எடுத்துகிட்டு வராமா இண்டிவிஜுவலாக வந்து ஒரு வீடு, பசங்கள்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க, யாரும் சப்போர்ட்டும் கிடையாது, சர்வே பண்ணுறோம்ல. இந்த தொழிலில் வந்து இப்போது பல போட்டி நிறைஞ்சே இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த பல போட்டிகளுக்கு மட்டும் நீங்கள் வந்து இப்போது நிலச்சி நிற்கிறதுக்கு வந்து உங்களோட எந்த அடிப்படையில் நீங்கள் இதை நிலச்சி நிற்கிறீங்க? அதாவது தெரிஞ்சதை செய்யணும், தெரியாததை செய்யக்கூடாது. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சது இது, இதை நான் லவ் பண்ணேன், இதில் முயற்சி பண்ணேன், இது நிறையா நம்ம லைஃப்பை சேஞ்சஸ் கொடுத்தது. இதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. வாய்ப்புகள் வந்துச்சு, நிறைய வந்தது. வெளிநாடு வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. துபாய் சிங்கப்பூர்லாம் கூப்பிட்டாங்க, நான் போகல, நம்ம நாட்டிலே இருந்துடும் அப்படின்னு இருந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் சினிமா மாதிரி நம்ம கொஞ்சம் உங்கள் லைஃப்பை ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி இந்த தொழிலுக்கு முதல் முதலாக வந்தீங்க? அப்போ வந்து ஒரு ஹாஃப் டே ஸ்கூலு, ஹாஃப் டே ஸ்கூலு, ஹாஃப் டே இதுவும் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு நம்ம ஊரில். அதாவது 74 நினைக்கிறேன், 74-75. இந்த நான் சொன்னேன் அம்பளி, அந்த ஓனர் வந்து ஒரு கிரேவ் ரஸ் வராரு எங்கள் ஊருக்கு, வில்லேஜ் வராரு. அப்போ அந்த வில்லேஜில் அப்பா கடை வச்சுருக்காங்க. நான் வந்து 7 கிளாஸ் அப்போ, அதாவது அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளேடெலாம் கிடையாது, ஒரு நைஃபு ஷார்ப் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஷேவ்லாம் ஒவ்வொரு கஸ்டமர் அட்டன் பண்ணும்போது ஷார்ப் பண்ணி தான் பண்ணுவாங்க. நான் அப்படியே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துருக்கேன். காலையில் ரொம்ப டிப்டாப்பாக வந்தார், அங்கேருந்து உள்ளே வந்தோன்னா நைஃப் கொடுங்க அப்படின்னாரு. நைஃப் எங்கள் அப்பா எடுத்து கொடுற அப்படின்னாரு. எடுத்து கொடுத்தோன்னா அதை ஷார்ப் பண்ணார், கல் கொடுங்கன்னாரு. கல் தேய்ச்சார், தோல் அடித்தார். அப்போ தோல் இருக்கும், அதில் அடிச்சுட்டு இப்போ தானே பிளேடு அது இதெல்லாம் வந்துடுச்சு. எடுத்துகிட்டு அவர் பாட்டில் எடுத்தார் நைஃப். அந்த நைஃப்பில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ண முடியும், அது பண்ணுறார். எடுத்து அவரே பண்ணிக்கிறார். நான் அப்படியே இன்னும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் ஒரு கத்தி எடுக்கிறாரு, இவர் பண்ணி எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவ்வளோ சரிசுமாட்டாக இருந்தார். ஆனால் இந்த பண்ணிக்கிறாரு, கத்தி எடுத்து பண்ணிக்கிறாரு. எங்கள் அப்பா பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு, நான் நின்றுட்டுருக்கேன். நான் உடனே என்ன பண்ணேன், இவர் யார், என்ன, எங்கே இருந்தார், கல்லால் அப்பயே வந்து 74 போட்டு போகிறாரு. நான் அப்போ தான் ரொம்ப டெம்ட் ஆகிட்டேன். ஒரு உள்ள கிராமத்தில் வந்து அவ்வளோ டிப்டாப்பாக வந்து ஒரு ஆள் வந்து இதை எடுத்து பண்ணிவிட்டு டக்குன்னு 100 போட்டு போகிறாருன்னா எனக்கு அவர் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டேன். போனோன்னா அவர் போய் கேட்குறார், இவர் யார், எங்கேன்னு வந்திருக்காரு, என்ன. அவர் தான் அந்த சலூன் அம்பளி ஓனர். அப்போ தான் எனக்கு ஏன் நம்ம இதுக்கு போனேன்னா 7th டிஸ்கன் பண்ணிட்டேன்.
74 இங்கே வந்துட்டேன். அவர் ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்திருக்காரு, அதை பார்த்த உடனே எனக்கு அந்த இம்ப்ரெஷன் வந்து தான். அப்புறம் அதுக்கு பிறகு கமல்சார் படத்தை வறுமையினர் சொல்ல அந்த கடை வரும், அதை பார்த்த பிறகு தான் எனக்கு சரி இந்த ஃபீல்டில் நம்ம ஜெயிச்சிடுவோம். ஆனால் அந்த இடத்துக்கு வேலைக்கு வந்து அங்கே ஒரு 7 வருஷம், 14 வருஷம் வந்துட்டு இங்கே ஒரு 30 வருஷம், டோட்டலி கோயிங் ஆன் 45 இயர்ஸ் ஆச்சு. நீங்கள் சொன்ன அந்த காலகட்டத்தில் வந்து ஒட்டுமொத்த சமூகமே வந்து ரொம்ப பின்தங்கி இருந்த காலகட்டம் அது. இப்போ இருக்கிற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி கிடையாது, ஒரு கல்வி கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து அப்போ எல்லாருமே வந்து படிக்கணும், படித்து வந்து குறிப்பாக வந்து இந்த அப்போ வந்து இந்த ஜாதிய பிரச்சனைகளும் இருந்திருக்கும் தானே? ஆமாம். அப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து எந்த நம்பிக்கையில் வந்து இந்த தொழிலை வந்து தேர்ந்தெடுத்தீங்க? அதாவது நான் வந்து அது வந்து வெறும் ப்ரொஃபஷ்னலாக தான் இருந்துச்சு, அதாவது தொழில தான், அதாவது கைத்தொழில தான் இருந்துச்சு. நான் என்ன சேஞ்ச் பண்ணேன்னா இங்கே வந்து காஸ்மெட்டிக்ஸு அதை சேஞ்ச் பண்ணேன். அதாவது அந்த பியூட்டி கேர்லாம் நான் படித்தேன், பியூட்டி காஸ்மெட்டிக்ஸு சிங்கப்பூரில் போய் ட்ரெயின் பண்ணேன், டெல்லியில் போய் ட்ரெயின் பண்ணேன், ப்ரொஃபஷ்னலாக படித்தேன், அதுக்கான இதெல்லாம் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து அந்த காலத்தில் கிடையாது, அந்த காலத்தில் வெறும் ஒரு படிகார கல் கத்தி தான் இருக்கும். நான் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் ஃபுல்லாக படித்து ஃபேஷியல்னா என்ன, ப்ரொஃபஷ்னல் ஹேர் ஹேர் ஃபால்னா என்ன, ஹேர் என்ன, ட்ரை ஹேர்னு என்ன, ஆயில் என்ன, ஆயில் ஹேர் என்ன, நான் இங்கிலீஷ் நாலேஜே கிடையாது எனக்கு. நான் ரெப்படிஷன் இங்கிலீஷ் வாங்கி அதை படித்து அதில் அப்புறம் வந்து கிளாஸ் எடுத்து அப்புறம் போய் கிளாஸில் அட்டன் பண்ணி சுவாஸ்காஃப்னு டெல்லியில் ஜெர்மன் கம்பெனி அந்த கிளாஸில் போய் நான் அட்டன் பண்ணேன். அங்கே போய் ஒரு நாள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு அதுவும் இருக்குது, என் சர்டிஃபிகேட் இருக்குது. அப்புறம் ட்ரீம்ரான்னு ஒரு யூகே கம்பெனி அதில் ட்ரெயின் பண்ணேன், எல்லாத்துலையும் ட்ரெயின் பண்ணேன். சிங்கப்பூரில் போய் 3 மாதம் கிளாஸ் எடுத்தேன் ஹேர் கட்டுக்கு. அது அந்த ஃபீல்டுலேருந்து அப்படியே மாற்ற நல்லது மாற்றி நான் அப்போ தான் வந்து 90s 93 தான் இந்த அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம்லாம் கிடையாது நம்ம ஊரில். அந்த ஸ்டீம்லாம் நான் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அப்போ தான் அந்த ஃபேஷியலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ப்ரைடல் மேக்கப் கொண்டு வந்தேன். நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் 93 94 ப்ரைடல்லாம் கிடையாது, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு வந்து சும்மா அப்படி பட்டு புட கட்டுவாங்க, அந்த கல்யாணம் பண்ணிடுவாங்க. இந்த கல்யாணம் கான்செப்டில் ப்ரைடல் மேக்கப்லாம் எடுத்து வந்து அதை காமிச்சு அதை இம்ப்ராக்ட் பண்ணது நான் தான். சன் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருந்தேன். அது அந்த காஸ்மெட்டிக்ஸ் விஷயம்லாம் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அப்போ வந்து 7 ஸ்டெப்ஸு 8 ஸ்டெப்டு 9 ஸ்டெப்ஸு எல்லாம் இருக்குது, அந்த ஃபேஷியல்ஸ்லாம் அதெல்லாம் போய் ட்ரெயின் 3 மந்த்ஸு ட்ரெயின் பண்ணிட்டு வந்தேன் சிங்கப்பூரில். அதுமாதிரி டெல்லியில் போய் இந்த கலர்ஸ்லாம் வந்து 160 கலர்ஸ் இருக்குது இந்த வேர்ல்டில். வந்து வேர்ல்டு ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா லோரியல் சுவாஸ்காஃப் தான், அவங்க தான் காம்படேட்டரு. அந்த கலர்ஸில் வந்து ட்ரைனிங் கொடுத்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போதுலாம் அவங்க இந்த சவுத் இந்தியாலாம் எல்லாம் யூஸ் பண்ணல. அப்போல்லாம் நான் போய் டெல்லியில் போய் அதை கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அந்த ப்ராண்டில் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்பயே இப்போ நிறைய நம்ம மல்டிநேஷ்னல் எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்குன்னே கிளைண்ட் வருவாங்க. இப்போ இங்கே போனால் இந்த ப்ராடக்ட் இருக்கும், பாண்டிட்ட ஹேர்ஃபால்னே இது இருக்கும், இந்த அந்த மாதிரி ஃபீல் பண்ணி வந்த கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க என்கிட்ட காஸ்மெட்டிக்ஸ்க்காக. அதை நான் சேஞ்ச் பண்ணேன், இதை சமூகமாக இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக மாற்றுனதுக்கு அதுக்கு காரணமாக இருந்தோம் நானாக தான் இருப்பேன். உங்களோட ஃபேமிலியை பற்றி ஷேர் பண்ணிக்க முடியுமா? வேண்டாமா? ஏன் பண்ணல, எனக்கு 4 சிஸ்டரு, ஓகே, 2 தம்பி, ஒரு தம்பி சிங்கப்பூரில் இருக்காரு, ஒரு தம்பி இங்கே பொன்னியில் இருக்காரு, 4 சிஸ்டரும் எல்லோரும் ஹஸ்பண்டும் அப்ரோவில் இருக்காங்க. எல்லாரையும் நான் ஹெல்ட் அப் பண்ணேன், நான் தான் ஹெல்ட்ரு, எல்லாரையும் அதுலேயும் மாற்றி எடுத்துருவோம். எல்லாரையும் வேலை வாய்ப்பெல்லாம் பண்ணி கொடுத்தேன். உங்கள் பசங்க? எனக்கு 2 பசங்க. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இப்போ? ஒருத்தர் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஒருத்தர் இசி எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனு. வேலை பார்த்துட்டு எல்லாம் வேலை பார்த்துட்டேன். இப்போ வர பசங்கள்லாம் வந்து இப்போ நிறைய ஹேர் ஸ்டைல்லேருந்து நிறைய விதவிதமான ஸ்டைல்ஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் நீங்கள் பின்பற்ற ஸ்டைலில் என்ன? அதை நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் பின்பற்ற ஸ்டைல், நீங்கள் வந்து அமெரிக்காவே போனாலும் சரி, ஜெர்மனே போனாலும் சரி, லண்டனே போனாலும் சரி, இப்போ நீங்கள் போய் சேரில் வந்து நம்பர் 1ஆ 2ஆ 3 என்ன கேட்போம். அங்கே உள்ள பாபஸ் நான் சொல்கிறது. ஆனால் இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா நம்பர் 1 2 3 அப்படின்னா அந்த மிஷின் அந்த எலக்ட்ரிக் அவங்க வந்து ஹேரை தொட மாட்டாங்க. யூரோப்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் தொட மாட்டாங்க, மிஷின்லேயே கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அமெரிக்காலாம் அப்படி தான். நான் என்னுடைய ஸ்டைல் என்னென்னா அதை வந்து ஒரு ஷர்ட்டுக்கு வந்து என்னென்ன ஷேப்பில் கட் பண்ணுறோம், காலர் தனி, கை தனி,
அந்த மாதிரி ஹெட்ஷேப்பை பார்த்துருவேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிங்கரில் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவேன் ஹேர் கட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஹேர் ஸ்டைல் பண்ணுறவங்களுக்கும் எனக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா மெஷர்மெண்ட்டு, எந்த இடத்துல கம்மியாக இருக்குது ஹேரு, எந்த இடத்துல ஜாஸ்தி இருக்குது, அதை பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணிவிடுவேன். அப்போ அவங்க சாட்டிஃபை ஆகிடுவாங்க. இது தெரியாது சில பேருக்கு, அந்த ஃபிங்கரில் எடுக்கும்போது அந்த லெவல் வராது, அதை க்ரீப்பாக பிடிச்சி அந்த க்ரீப் பண்ண முடியாது, அந்த க்ரீப் பண்ணுவேன் நான். அதுதான் என்கிட்ட இருக்கிறது ஒரு ஹைலைட்டு. ஷா எல்லா ஸ்டைலும் பண்ணுவேன், இன்றைக்கி என்ன ஸ்டைல் கொடுத்தாலும் பண்ணுவேன். இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக என்ன கலர் பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாமே தெரியும் எனக்கு. இப்போ என்ன எல்லாம் ஷார்ட்டாக பண்ணிக்கிறாங்க, அப்போல்லாம் லாங் ஸ்டைலு, நம்ம 80s பிறகு கொஞ்சம் லாங் ஹேர் இருந்துச்சு, 90s அப்படியே லாங் தான், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் ஹேர் ஆச்சு. இப்போ பசங்கள்லாம் ஃபுல்லாக ஷார்ட்டாக தான் பண்ணிக்கிறாங்க, அதுவும் பண்ணுவேன். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய நார்த் இந்தியா, நார்த் ஈஸ்ட்டு, வடமாநில, வடமேற்கு மாநிலம், அந்த சைடு இல்லை, வடகிழக்கு மாநிலங்கள், அந்த சைட்லேருந்துலாம் வந்து நிறைய பேர் வந்து ஆண்கள் பெண்கள்னு வந்து இங்கே நிறையா என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பெரிய பியூட்டி சலூன், இல்லைனா பெரிய பெரிய கடைகள், பெரிய பெரிய நிறுவனங்களே வந்து இங்கே அங்கேருந்து பணிக்கு வேலையாக அமைத்து இங்கே இருக்க பெரும் முதலாளிகள்லாம் இந்த பிஸ்னஸில் வந்துட்டாங்க. ஸோ இந்த காம்படிட்டிவாக இருக்கிற டைமில் வந்து நீங்கள் எப்படி இதை எப்படி பார்க்குறீங்க இந்த இது? அதாவது போட்டி இருந்தால் தானே ஜெயிக்க முடியும். ஓட்டம் பண்ணி இருக்கு, 10 பேர் ஓடுறாங்க, 2 பேர் 2-3 பேர் தானே 1-2-3 வராங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிற வேலையை ஒழுங்காக பண்ணோம்னா, ஓடுறத ஒழுங்காக ஓடணும்னா நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன காம்படிஷன் இருக்கும், இது வளர்ச்சிங்கிறது மாறிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிளேடு பிளேடு இல்லாத காலத்தில் கத்தியில் ஆரம்பித்து பிளேடுக்கு மாறி இப்போ மிஷினுக்கு மாறியாச்சு. இப்போ மிஷினே பிளேடு மாறி பண்ணுது ஷேவு. இப்போ அது மாறிட்டு இருக்கு, காலச்சூழல் மாறும்போது மாறிட்டு தான் இருக்கு. அதனால் அந்த மாற்றத்துக்காக நம்ம போயிட்டு ஐயோ நான் எனக்கு தெரியாமல் போய் நான் ஒதுக்க முடியல, அப்டேட்டில் இருப்பேன் நான். ஸோ அதனால் நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க. என்னென்னா இந்த நம்ம சவுத் இண்டியன்ஸு ஹேரு, இந்த ஹேர் ஸ்டைல்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து சர்டிஃபை படுத்த முடியாது. அது என்ன காரணம்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஹேர், அவங்களுக்குலாம் அவங்கெல்லாம் எப்பவுமே ஷார்ட்டாக லைக் பண்ணுவாங்க நேபாளிஸ்லாம். எங்கள் ஃபீல்டில் நேபாளிஸ் இருக்காங்க, வந்துட்டாங்க லேடிஸு ஜென்ஸு எல்லாம் வந்துட்டாங்க, அவங்களாம் 95 வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்டைலில் வந்து நம்ம பசங்களை கட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஜெனட்டிக் வேறு, நம்ம சவுத் இண்டியன்ஸ் ஜெனட்டிக் வேறு. சில பேருக்கு அது ஃபீல் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. இந்த சின்ன பசங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்குலாம் பிடிக்காது. அதுதான் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கட் ஒரு மயிலாடுதுறைக்கிட்ட ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து இவ்வளோ பெரிய பிரபலமாக வந்து மாறி இருக்கிறீங்க, பல பிரபலங்களுக்கு வந்து நீங்கள் ஹேர் ஸ்டைலிஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு பார்க்குறீங்க? உழைப்பு தான், உழைக்கணும், டைம் பார்க்கக்கூடாது. இப்போ 8 hours ஷிஃப்ட்டுங்கிறாங்க, நைட்டு ஒர்க் பண்ணுறாங்க, பகலில் தூங்குறாங்க. இப்போ சூழல் மாறிடுச்சு. இப்போ எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா காலைல 5:30 கிடந்துருக்கட்டும், நைட்டு 10:30 சாத்துவோம். அந்த ஃபீட்பேக்கை கிராஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9-10 வேலைக்கு வரவங்க, சாரி ஒரு 9:00 வரவங்க 2:00 இறங்கிறாங்க. எங்கள் ஃபீல்டு கார்பரேட்டு ரன் பண்ணிட்டுருக்காங்களா, அவங்க 8:00 2:00 ஏறுறவங்க நைட்டு 10:00 ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது நாங்கள் ஃபுல் டே ஒர்க் பண்ணதை 2 பேர் செய்கிறாங்க. அந்த மாதிரி மாறிட்டு இப்போ நீங்கள் அந்த 12 hours கொண்டு வரணும்னா இப்போ கொண்டு வர முடியாது, அந்த ஜென்ரேஷன் மாறிடுச்சு. ஸோ நாங்கள் அதுக்கு ரெடி இருந்தால் அதை நம்ம கவர் பண்ணி போனால் தான் பண்ண முடியும். இந்த தொழிலுக்கு வரணும்னு நினைக்கிற இளைஞர்கள் அவங்களுக்கு எதாவது என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க வந்து எப்படி வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, வரலாம். அவங்க வந்து ஒரு 4-5 நல்லா ட்ரெயின் பண்ணும், எடுத்தவொடனே ஒரு 3 போய் கிளாஸ் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு வேலை வச்சுருந்தா வேலை ஆகாது. ஒரு 3 ஒரு இடத்துல வேலை பார்த்தா தான் அந்த கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும், அப்போ தான் அவங்கள தேடி வருவாங்க. இப்போ என்ன, இப்போ வந்து இந்த இப்போ உள்ள வேலை பசங்கள்லாம் 3 ஒரு கடை மாறிக்கிட்டே இருக்கோம், அவனை சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் வேலை செய்கிற காலத்துலாம் 4-5 அப்படி தான் வேலை பார்த்தோம். அந்த டியூரேஷன் கிடச்சிது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, உங்களுக்கு வந்து அந்த கான்டாக்ட்ஸ் கிடச்சிது, அதனால் டெவலப் பண்ணோம். இப்போ அது முடியாது, 3 வச்சுருப்பாங்க, அடுத்த பிராஞ்சில் தூக்கி போட்டுருவாங்க, அடுத்த பிராஞ்சில் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி மாறி மாறி போனால் இன்ஸ்டெபிலிட்டியாக தான் இருப்போம், ஸ்டெபிலிட்டியாக குரோத் வர முடியாது, அது ஒரு டிஃபிகல்ட் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு இடம் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, சென்னையிலே வந்து பல பிரான்ச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்ல முடியுமா? இல்லை, ஒரே காரணம் எம்ப்ளாய்மெண்ட் தான் எனக்கு. எனக்கு நல்லா இருந்தேன், நான் 3 பார்ல ரன் பண்ணிட்டு இருந்தேன், 22 வேலை பார்த்தாங்க.
கொரோனாவுக்கு பிறகு ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆச்சு எம்ப்ளாய்டு. நார்த் இந்தியன்ஸ் உங்களை வேலைக்கு வச்சா என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து வராங்க, இப்போ வேலை செய்கிறாங்க, ஆனால் எப்போ போகிறாங்கன்னு தெரிய மாட்டேது. அவங்க பாட்டில் ஏறி போயிடுறாங்க, அப்புறம் காண்டாக்ட் பண்ணால் ஃபோன் ஆஃபில் இருக்குது. நான் இந்த மாதிரிலாம் வச்சு பார்த்தேன். அதுக்கு பிறகு இந்த ப்ராப்ளம்லாம் நடந்துச்சு. அப்புறம் வீடு கொடுத்து பார்த்தேன், சாப்பாடு கொடுத்து பார்த்தேன், எல்லா ஃபெசிலிட்டி கொடுத்து பார்த்தேன், சேலரி கொடுத்து பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்க, அதாவது அவங்க நாளைக்கு வருவாங்களான்னு தெரிய மாட்டேது. அது பெரிய, இப்போ இப்போ நம்ம பசங்கன்னா காண்டாக்டில் வருவான், தெரியும் ஊர் பையன் இங்கே இருக்கான் அங்கே இருக்கான். இப்போ எங்கே போகிறோம் தெரிய மாட்டேதே, அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், மேன் பவர் ப்ராப்ளத்தில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஏன்னா ஒரு ஆள் ஒரு இடத்துல தான் பண்ண முடியும், நாலு இடத்துல பண்ண முடியல. ஆமாம். அதனால் நான் அப்படியே என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு, அப்படியே என்னுடைய கிளைண்ட்ஸை பார்த்துக்கிட்டு, இந்த சூழல் நெருங்கி வச்சுருந்தா நான் மாற்றிக்கிட்டேன். அப்படியே எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. என்கிட்ட ஒரு 22 பேர் வேலை பார்த்தாங்க கொரோனாக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு வந்து அப்படியே அவங்க சில பேர்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, சில பேர் வீட்டெலாம் எடுத்து கொடுத்துருந்தேன். அவங்கெல்லாம் வெக்கெட் ஆகி போயிட்டாங்க, முடியல, ஸ்கூலு குழந்தைங்க எல்லாம் பெருசாகிடுச்சு, சில பேர் போயிட்டாங்க ஃபேமிலி மேனே. அதில் இருக்கிறவங்க கரெக்டாக இருந்தாங்க. இந்த இவங்க ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளம். இவங்க எப்போ போகிறாங்க எப்போ வராங்கன்னு தெரிய மாட்டேன். அதுக்கு தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுவரை கேட்ட எல்லா கேள்விக்கும் பொறுமையாளர்களுக்காக பதில் சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஆரம்ப காலகட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக வந்து பல சம்பவங்கள், பல நிகழ்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.